வணக்கம், இது அக்ஷரம் அக்ஷயம். நாம் இன்றைக்கி பிரவீன் பூர்வாதில் ஹிந்தி சாகித்ய கா சங்ஷிப்த் இத்திஹாஸ் அதில் இருக்கிற ஞான் மார்ஹி ஷாக்கா கி விசேஷ்தாவோம் பர் பிரகாஷ் டால்தே ஹுயே சந்த் கபீர் கா ஸ்தான் நிர்தாரித் கீஜியே அப்படின்னு ஆறாவது கொஸ்டினாக இருக்கு. இது இந்த கொஷினோட அர்த்தம் என்ன? முதல்ல என்ன கேட்டிருக்காங்க? ஞான்மார்கி ஷாக்கா அப்படிங்கிற அந்த பக்தி காலில் இருக்கக்கூடிய ஞான்மார்கி ஷாக்காவினுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படிங்கிறத சொல்லி, சந்த் கபீர் துறவி கவிஞராக இருக்கக்கூடிய கபீர் அவருனுடைய ஸ்தான், அவருக்கு அந்த ஞான்மார்கி ஷாக்காவில் இருக்கக்கூடிய இடம் என்ன, அவருக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு தனிப்பட்ட இடம் என்ன அப்படிங்கிறத நிர்தாரித் கீஜியே, நமக்கு அதை சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எடுத்து சொல்லுங்கள், நிலை நிறுத்துங்கள். பக்தி கால்கே பிரமுக் தாராவோமே ஞான் ஸ்ரேயி ஷாக்காபி ஏக்குக. பக்தி காலில் இருக்கக்கூடிய முக்கிய தாரா ஷாக்கா அப்படின்னு எதுவாக இருந்தாலும் ஒரே இதை தான் குறிக்குது, வழிபாட்டு முறைகள் இல்லையா, கடவுளை அடையக்கூடிய வழிபாட்டு முறைகள் பக்தி காலில் இருக்கக்கூடிய முக்கியமான பிரமுக்கு சில முக்கியமான வழிமுறைகளில் ஞான் ஸ்ரேயி ஷாக்கா அப்படிங்கிறதும் ஒன்று என்பதும் ஒன்று. ஞான் ஸ்ரேயி ஷாக்காக்கோ சந்த் மார்குபி கஹா கத்தே ஹே, இதை சந்த் மார்க் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இதில் பெரும்பாலும் துறவிகள் தான் இந்த பாடல்களை பாடக்கூடியவங்களாக இருந்தாங்க, செய்யுளி இயற்றக்கூடியவங்களாக இருந்தாங்க, அதனால் அப்படி சொல்கிறாங்க. இஸ் தாரா கே கவி ஞானு கோஹி பகவான் மாந்தே ஹே, இந்த வழியை கடைபிடிக்கக்கூடியவர்கள், இந்த தாராவை கடைபிடிக்கக்கூடியவர்கள் ஞானத்தை நாம் அறியக்கூடிய தியானம் மூலமாக அறியக்கூடிய பெறக்கூடிய அந்த ஞானம்தான் கடவுள், அந்த கடவுளை அடைவதற்கு இந்த ஞான மார்க்கம்தான் உபயோகப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஞானத்தையே கடவுள் அப்படின்னு நினைக்கிறாங்க. சச்சே ஞானுசே பகவான் கி பிராப்தி இன்கா லக்ஷிய ரகாக, ஒரு உண்மையான ஞானம் அறிவு பெறுவதன் மூலமாக கடவுளை நாம் அடைய முடியும் அப்படிங்கிறது இவங்களுடைய லட்சியமாக இருந்தது, நோக்கமாக இருந்தது. நிராகார் ஈஸ்வர் கி உபாசனா கர்க்கே ஏ பிரம்மாக்கே சத்தியப்பர் விஸ்வாஸ் கர்த்தே ஹே. நிராகார் ஆக்கார்னா வடிவம், நிராகார் வடிவமற்ற உருவமற்ற கடவுளினுடைய உபாசனை அதை வழிபாடு செய்வதன் மூலமாக பிரம்மக்கே சத்தியப்பர் நிர்குண் பிரம் அப்படின்னு சொல்கிறோம். அந்த பிரம்மம் அப்படிங்கிறதுக்கு தனியாக ஒரு கடவுள் வடிவம் இல்லாமல் இந்த உலக யூனிவர்ஸ் அப்படி சொல்கிறோம்ல, அப்படிப்பட்ட அந்த நிறைந்து இருக்கக்கூடிய அந்த உண்மை அதை அவர்கள் நம்புகிறார்கள். இன்கே அனுசார் பகவான் கா கோயி ரூப் ரங்கு நகிகே, இவங்களை பொறுத்த வரைக்கும் கடவுளுக்கு எந்த ஒரு உருவமோ வண்ணமோ வடிவமோ கிடையாது. வேதோ கடு கடுமே ரகா கர்த்தேஹே, ஒவ்வொரு அணுவிலும் அவர் நிறைந்திருக்கிறார், எங்கே பார்த்தாலும் அந்த கடவுள் நிறைந்திருக்கிறார், அவருக்கு தனிப்பட்ட எந்த வடிவமும் கிடையாது, எல்லா வடிவத்திலும் அவர் அடங்கி இருக்கிறார். ஞான்ஹி பகவான்துக்கு ஆத்மிகோ லேஜா சக்தாகே, அப்படி அவர் இருக்கிறார் அப்படின்னு நாம் அறிகிறோம் இல்லையா, மெய்யுணர்வு, அந்த உணர்வு தான் அந்த கடவுளிடம் ஒரு மனிதனை அழைத்து செல்கிறது. லே ஜா சக்தாக, அழைத்து செல்ல முடியும், இட்டு செல்ல முடியும். பக்தி கா எஹு பிரவாக் தக்ஷின்சே உத்தர் தக்கு பகுஞ்சாத்தா, நம்மளுடைய இந்த சவுத்து சைடில் இருந்து தான் நார்த்துக்கு போயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. பக்தி அப்படிங்கிற இந்த பிரவாகம் நாத் ததா சித்த சம்பிரதாயக்கே சந்தோசே ஞான் ஸ்ரேயி ஷாக்கா அவுருபி பிரச்சலித்துகுவா. நாத் சம்பிரதாய சித்த சம்பிரதாய அப்படின்னு இவங்க எல்லாருமே ஞான மார்க்கத்தை வழிபடக்கூடியவங்க தான், ஞான மார்க்கத்தில் செல்லக்கூடியவர்கள் தான். இவங்க பெரும்பாலும் துறவிகளாக தான் இருந்தாங்க. இவங்க மூலமாக தான் இது பிரச்சலித்துகுவா, எல்லா இடத்துலையும் புழக்கத்திற்கு வந்தது, பிரபலமானது. பௌத்த சித்தோங்கே பிரபாவு இஸ்மே பாயா ஜாத்தாகே, பௌத்த மதத்தை சார்ந்த சித்தர்களினுடைய தாக்கம் இதில் காண முடிகிறது, பெறப்படுகிறது அப்படிங்கிறாங்க. கோரக்நாத்னே கர்ம காண்டுகா விரோதுகர் ஞான மார்குகோ அப்னானே பர் ஜோர் தியாத்தா,
கர்மகாண்ட், அதாவது செயல்பாடுகள் மூலமாக, வெளிப்புற ஆடம்பரத்தின் மூலமாக பக்தியை செலுத்துவதை விட ஞான மூலமாக, ஞான மார்க்கத்தின் மூலமாக கடவுளை அடைய வேண்டும், அதை ஆட்கொள்ள வேண்டும், அப்னானேபர் ஆட்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்கு மேலே அந்த விஷயத்தின் மேல் அவர் ஜோர்தியா அழுத்தம் கொடுத்தார். ஞான் மார்கி ஷாக்காக்கி விசேஷதாயே, இன்ட்ரொடக்ஷன் இப்போ தான் முடியுது, இப்போ தான் விசேஷதாவுக்கு நம்ம போகிறோம். ஞான் மார்கி ஷாக்காக்கே சந்த் கவி பரமாத்மா கோ பானே கா ஏக்கு ஹி மார்கு ஞான் கோ ஹி மான்தே ஹே, அந்த பரமாத்மாவை அனைத்து கடவுள்களுக்கும் தலைமையாக இருக்கக்கூடிய, மூலமாக இருக்கக்கூடிய அந்த பரமாத்மாவை அடைவதற்கான வழியாக ஞானமே சரி, ஞான மார்க்கமே சரி அப்படின்னு அவங்க நம்பினாங்க. உன்கே அனுசார் ஞான் ஹி பகவான் கோ பானே கா ஏக்கு ஹி மார்க் ஹே, கடவுளை அடைவதற்கு அவரை உணரக்கூடிய அந்த ஞானம்தான், மெய்யறிவு தான் ஒரே வழி அப்படின்னு அவங்க நம்புனாங்க. இஸ் பிரதம் தத்தியக்கே அலாவா இஸ்மே நிராகார் பிரம்மக்கி உபாசனா மாயாக்கா வர்ணன் பாஹ்யாடம்பரோங் கி நிந்தா ஹட் யோகு கி சாதனா நாம் ஸ்மரன் குரு கி மகிமா கா வர்ணன் ஆதி விசேஷத்தாயே பி பாயி ஜாதி ஹே. இப்படி ஞானம் மூலமாக கடவுளை அடைய வேண்டும், உணர வேண்டும் அப்படின்னு சொன்னதோடு இல்லாமல் வேறு விஷயங்களையும் அவங்க இதில் புகுத்தியிருந்தார்கள், செயல்பாட்டில் வைத்திருந்தார்கள். பிரம்ம கி நிர்குண் பிரம்ம, நிராகார் பிரம்மங்கிறத நிர்குண் பிரம்மன் சொல்கிறோம், உருவமற்ற அந்த பிரம்மத்தை உபாசனா அதை வழிபடுதல், மாயாக்கா வர்ணன் மாயை எதெல்லாம் மாயை நிலையற்றது அப்படிங்கிறத வர்ணிக்கிறதும் இவங்களுடைய செய்யுள்களில் இருந்தது. பாக்யாடம்பரம் கி நிந்தா, பாக்ய ஆடம்பரம் வெளிப்படையா வெளிப்பகட்டு அப்படி சொல்கிறோம்ல, அதை நிந்தித்தல், அதெல்லாம் தப்பு தேவையில்லாதது அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களும் அதில் இருந்தது. ஹட் யோகு கி சாதனா, ஹட் யோக் அப்படின்னா நல்லா தவம் இருந்து, இந்திரியங்களை அடக்கி தவம் மேற்கொண்டு அதன் மூலமாக அதை அந்த சாதனை செய்ய வேண்டும் அப்படிங்கிற அதனுடைய வலியுறுத்தலும் அதில் இருந்தது. நாம் ஸ்மரன், கடவுளின் நாமத்தை ஸ்மரித்தல் அதாவது ஜபித்தல். குரு கி மகிமா, குருவை குருவினுடைய மகிமை, கடவுளுக்கு இணையாக குருவை நினைக்கிறாங்க, அந்த கடவுளுக்கும் மேலாக கூட குருவை நினைக்கிறார்கள், அவங்களுடைய மகிமையை வர்ணன். இந்த விஷயங்களெல்லாம் ஞான்மார்கி ஷாக்காவில் இயற்றப்பட்ட பாடப்பட்ட பாடல்கள் செய்யுள்களில் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு இதில் சொல்கிறாங்க. இதுதான் அந்த ஷாக்காவினுடைய ஸ்பெஷாலிட்டி, இது அனைத்தும் அடங்கியது. அடுத்ததா நிராகார் பிரம்மகி உபாசனா. ஸோ இப்போ இதில் பார்த்த அத்தனை விஷயங்களையும் தனித்தனியாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். நிராகார் உருவமற்ற அந்த நிர்குண் பிரம்மத்தினுடைய உபாசனை, அதனுடைய புகழ் பாடுதல் வழிபடுதல். ஞான் மார்க் ஷாக்காக்கே சந்த் கவி பகவான்கே ரூப்பு அவரு ரங்கு பெர் விஸ்வாஸ் நகி கர்த்தே தே, இது ஏற்கனவே பார்த்தது தான் இல்லையா, அவங்களுடைய உருவம் வடிவம் அழகு இதிலெல்லாம் அல்லது வண்ணம் இதையெல்லாம் நம்பிக்கை, இதன் மேலெல்லாம் நம்பிக்கை வைத்திருப்பதில்லை. இன்கேலியே பகவான் நிராகார் ஹே, இவங்களை பொறுத்த வரைக்கும் கடவுள் வந்து உருவமற்றவர். ஞான் மாத்ருக்கோ ஏ பகவான் கோ பானே கா ஏக்குஹி மார்கு மான்தே தே, ஞானம் மூலமாக தான், மெய்யறிவு மூலமாகத்தான் நான் கடவுளை சென்றடைய முடியும், அதற்கான ஒரே வழி அதுதான் இவங்க நம்பினாங்க. அவதார் வாதுகா விரோது கர்த்தே தே, கடவுள் அவதாரம் எடுத்து வராரு அப்படின்னு சொல்லி ஒரு மனிதனை கடவுளாக நினைக்கிறது, அதுக்கு எதிராக இருந்தார்கள், விரோதம் செய்தார்கள். உன்கே அனுசார் பகவான் ஹர் கஹி ஹே, தனிப்பட்ட ஒரு மனிதன் அல்ல கடவுள், இவங்களை பொறுத்த வரைக்கும் எல்லா இடத்துலையும் இருக்கிறார், ஹர் கஹி ஹே எங்கும் இருக்கிறார். உன்கா கோய் ரூப் நகி, அவருக்கு எந்த ஒரு தனிப்பட்ட வடிவம் கிடையாது. சச்சே ஞானசே உன்கி பிராப்தி சம்பவ ஹே, உண்மையான ஞானம் மூலமாகத்தான், மெய்யறிவு மூலமாகத்தான் நாம் அதை அடைய முடியும், அடைவது சாத்தியம் சம்பவம் அப்படிங்கிறாங்க. மூர்த்தி பூஜாக்கா வே கண்டன் கியா கர்த்தே தே, மூர்த்தி பூஜை உருவ வழிபாடை வந்து அவங்க கண்டனம் செய்து கொண்டிருந்தார்கள், கண்டனம் செய்வதை வழக்கமாக வச்சுருந்தாங்க. அடுத்ததா மாயாக்கா வர்ணன், மாயையை அவங்க எப்படி வர்ணித்தாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. மாயைன்னா என்ன? ஞான மார்க் ஷாக்காக்கே சந்த் கவி மாயாக்கா வர்ணன் கியா கர்த்தே தே. ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்தோம் அவங்க கவிஞர்கள் அந்த கவிதைகளில் செய்யுள்களில் என்னெல்லாம் சொல்லியிருந்தாங்க, மாயையின் வர்ணனையும் தந்திருந்தாங்க. உன்கே அனுசார் வகு சான்சாரிக் ஜீவன் மாயாசே பராகுவாகே, அவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த மாயைன்னு எதை சொல்கிறாங்க, இந்த உலக வாழ்க்கையே மாயையால் நிறைந்தது தான் அப்படின்னு சொல்கிறாங்க. மோகு ஜனித் ஜீவன் கோ வே ஞான்சே பதில் தேனா
உற்சாகத்தை, மோகத்தால் நிறைந்த ஆசை என்னும் மோகம், அது நிறைந்த இந்த மாயையான இந்த வாழ்க்கையை ஞானம் கொண்டு நிரப்ப வேண்டும் அப்படின்னு நினைச்சாங்க. ஞானத்தினால் மாற்ற வேண்டும் அப்படின்னு நினைச்சாங்க. மாயாசே தூர் ஜாக்கர்வே பகவான்கே நிக்கட் பவுஞ்சினா சாகத்தேத்தே. இந்த மாயை, உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த மாயையை விட்டு விலகி தூரத்தில் சென்று கடவுளின் அருகில் செல்ல, அருகாமையை பெற விரும்பினார்கள். பகவான்கே நிக்கட்டு பகுஞ்சினா சாத்தேத்தே, கடவுளின் அருகாமையில் செல்ல விரும்பினார்கள், அடைய விரும்பினார்கள். இஸ் மார்க்கே சந்த் கவி மாயாக்கா வர்ணன் கியா கர்த்தேத்தே. அதே தான் திரும்பவும் சொல்கிறாங்க. இதில் இருந்த சந்த் கவி மாயையை வர்ணனை செய்தார்கள். அதுக்குன்னு ஒரு பது கூட நம்ம பார்த்துருப்போம். ஒவ்வொரு கடவுளுக்கு பக்கத்துலேயும் இருக்கக்கூடிய அந்த பெண்மணியான பெண் கடவுள்களை மாயையா அவங்க சொல்லியிருப்பாங்க. நம்ம பார்த்துருப்போம், அந்த செய்யுள் நம்ம பார்த்துருப்போம் ஏற்கனவே. பாஹ்யாடம்பரோங்கி நிந்தா அவுரு அந்த் சாதனாக்கா அந்த பிரதானிய. இதில் என்னன்னு பார்ப்போம். அதாவது மூட நம்பிக்கை, வெளி ஆடம்பரம், இதை பற்றியெல்லாம் சொல்கிறாங்க. ஞான மார்கி ஷாகாக்கே சந்த் கவி பாஹ்யாடம்பர்க்கு நிந்தா கர்த்தேத்தே, வெளி ஆடம்பரத்தை அவங்க நிந்தித்தார்கள். வே கபி பகவான்கே ரூப் ரங்குக்கோ நகி மாந்தேத்தே. சொன்ன பாயிண்ட்டே தான் திரும்ப வந்திருக்கு. அவங்க கடவுளுக்கு ரூப் வடிவம் வண்ணம் எதுவும் கிடையாது அப்படின்னு நினச்சாங்க. அவதார்வாதுக்கோ சே பகுத்து தூருத்தே. அவதாரம், கடவுள் அவதாரம் எடுத்து வராரு அப்படிங்கிற அந்த வாதத்தை விட்டு மிகவும் தூரத்தில் விலகி இருந்தார்கள். மூர்த்தி பூஜாசே தூர்த்தே, உருவ வழிபாட்டை விட்டும் விலகி இருந்தார்கள். இதெல்லாம் பாஹ்ய ஆடம்பருக்கு அடியில் இதை கொண்டு வராங்க. தீர்த்து ஸ்தான் பர் பி உன்கா கோயி விஸ்வாஸ் நகிதா. தனிப்பட்ட ஒரு இடம்தான் புனித தலம் அப்படின்னு நம்ம எடுக்கணும்னு அவசியம் இல்லை. கடவுள் எல்லா இடத்துலையும் நிறைஞ்சிருக்காருன்னு அவங்க நினைக்கிறதுனால இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பாஹ்ய ஆடம்பர், மூட நம்பிக்கை அப்படின்னு நினைச்சாங்க. வே பாஹ்ய ஆடம்பருக்கா கண்டன் கர்த்தேத்தே, அதெல்லாம் அவங்க கண்டனம் செய்தார்கள். ஹிந்து அவர் முசல்மான் தோனோங்கே அந்த விஸ்வாசோங்கா கண்டன் கியா கர்த்தேத்தே. இப்போ ஹிந்துக்களோட மூடநம்பிக்கையை தான் அவர் சொல்கிறாருன்னு இல்லை, முஸ்லீம் முசல்மான்களினுடைய மூடநம்பிக்கையுமே அவங்க கண்டித்தாங்க. ஸோ இவங்க வந்து பொதுவாக தான் இருந்தாங்க. ஞான் மார்க் அப்படிங்கிறது எந்த ஒரு மதத்தையும் சார்ந்து இல்லை, ஒரு தனிப்பட்ட முறையில் உருவ வழிபாட்டு, அது முஸ்லீம்கள் உருவ வழிபாடு இல்லைங்கிறதுக்காக அவங்கள்ட்ட எந்த கண்டனமும் சொல்லலைன்னு அர்த்தம் இல்லை. ஸோ இதில் ரெண்டு பேர்கிட்ட இருந்ததுமே ஈக்குவலாக தான் அவங்க சொன்னாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. வே ஞான் கி சாதனாக்கோ பிரதானதா தேத்தேத்தே. ஸோ அந்த ஞானத்தை பெறணும் அப்படிங்கிற அந்த சாதனையை தான் அவங்க வந்து முக்கியத்துவம் கொடுத்தார்கள். சாதனைக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்தார்கள். ஹட்டு யோகுக்கு சாதனா, இதுவும் அப்படி தான். ஹட்டு யோக் அப்படிங்கிறது நல்ல தியானம் இருக்கக்கூடியது தான், தவம் இருக்கக்கூடியது, இந்திரியங்களை அடக்கி தவம் இருக்கக்கூடியது. அதன் மூலமாக நம்ம ஒவ்வொரு படிப்படியாக, ஒவ்வொரு ஏழு சக்கரம் என்னமோ இருக்குன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த சக்கரங்களை தாண்டி வரணும். அந்த நம்மளுடைய அடி வயிற்றிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்மளுடைய மூளை வரைக்கும் ஞானத்தின் மூலமாக பக்குவம் அடையணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஞான மார்கி ஷாக்காக்கே சந்த் கவி ஹட்டியோகிக்கு சாதனாக்கோ அப்னா தேத்தே. அவங்க அந்த வழிமுறையை தனதாக்கி கொண்டார்கள். ஞான்கோ பிரதானதா தேக்கர் ஞான் மார்குக்கோ அப்னாக்கர் பகவான்கோ ஏ பானா சாத்தேத்தே. ஸோ அந்த ஞான மார்க்கத்திற்கு, ஞானத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த ஞான் மார்க்கத்தை, அந்த வழியை கடைபிடித்து பகவானை அடைய இவங்க விரும்பினாங்க. உஸ்கே சாத் சாத் பிராணாயாம் அவுரு தியான் ஆதி பாத்தோம் பர்பி ஏ தியான் தியா கர்த்தேத்தே. ஸோ நம்மளுடைய இந்துக்களினுடைய வழிபாட்டிலையும் பிராணாயாம்லாம் இருக்க தான் செய்யுது இல்லையா. சூரிய நமஸ்காரம் பண்ணுறோம், பிராணாயாம் பண்ணுறோம், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம செய்கிறோம் இல்லையா. சந்தியா வந்தனம் அப்படி இப்படின்னு நிறைய வச்சுருக்கோம் நம்ம. ஸோ அந்த இதுகளும் ஏறக்குறைய இந்த யோகத்திற்கு சம்மந்தப்பட்டது தான் இல்லையா. அதில் ஒன்றாகத்தான் அது கருதப்படுது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை இவங்க ஏற்றுக்கொண்டார்கள். ஏன்னா அது உடலுக்கு ஆரோக்கியம் தரக்கூடியது, உடம்பை நல்லா சுத்தமாக வைத்து கொள்ளக்கூடியது, நல்ல மைண்டை வந்து ஃப்ரெஷ் ஆக்கக்கூடியது அப்படிங்கிறதுனால இதிலெல்லாம் அவங்க வந்து கவனம் செலுத்தினார்கள். ஸோ யோக சாதனையில் அவங்க நம்பிக்கை வைத்தார்கள். நாம் ஸ்மரன், ஸோ அந்த பெயரை கடவுள் அப்படின்னு அவங்க நம்பக்கூடிய அந்த நிராகார் கடவுளுக்கு ஒரு பெயரை வைத்து எந்த பெயர்லனாலும் அவங்க சொல்லுவாங்க, அதை ஸ்மரணம் பண்ணுறது தான், அதை ஜபித்தல் தான் கடவுளுக்கு செய்யக்கூடிய சாதனை அப்படின்னு நினைச்சாங்க. அதில் ஒன்றாக அதை வழிபட்டார்கள், உபயோகித்தார்கள்.
ज्ञान मार्गी शाखा के संत कवि नाम स्मरण को भगवान प्राप्ति का साधन मानते थे। नाम इन अड़े साधन नीता उनके अनुसार भगवान के नाम का स्मरण अत्यावश्यक है। पर कड़े नाम जपिपद रोम मुख्यम अति आवश्यक मिवी मुख्यम अवश्यम अब नैचा भगवान के नाम का स्मरण करने से मन में भक्ति स्थान पाती है। கடவுளுடைய பெயரை சொல்றது மூலமாக நினைப்பதன் மூலமாக ஸ்மரண் அப்படின்னா நினைத்தல்னு அர்த்தம். நினைப்பதன் மூலமாக எண்ணுதல் மூலமாக தியானித்தல் மூலமாக நம்மளுடைய மனதில் பக்திக்கு ஒரு இடம் கிடைக்கிறது. மன் அவர் ஷரீர் சோனே கி தரகு சமக்னே லகுத்தாக மனமும் உடலும் தங்கம் போல தகதகவென மின்ன ஆரம்பிக்கிறது சமக்னே லகுத்தாக. அடுத்ததா குரு கி மகிமா. ஞான்மார்க் ஷாக்கா கே சந்த் கவி குரு கோ சர்வப்பிரதம் மான்தே தே. இந்த சாக்காவை சேர்ந்தவர்கள் குருவை தான் மிகவும் முதன்மையாக நினைத்தார்கள், அனைத்தினும் முதன்மையாக நினைத்தார்கள். குருக்கா ஸ்தான் உன்கேலியே சர்வோபரி ஹே. குருவினுடைய இடம் அனைத்திற்கும் உயரத்தில் இருந்தது. சர்வ உபரி ஹே, அனைத்திலும் உயர்ந்த நிலையில் இருந்தது, அனைத்திற்கும் மேலாக இருந்தது. குரு கோவே ஈஸ்வர்கே சமான் மாந்தேத்தே, கடவுளுக்கு இணையாக நினைத்தாங்க, அது மட்டுமல்ல அதற்கு மேலாக கூட நினைத்தார்கள். ஈஸ்வர் சேபி குரு கோவே மகான் மாந்தேத்தே, கடவுளை விட குருவை சிறந்ததாக நினைத்தார்கள். உன்கே அனுசார் குருஹி மனுஷக்கோ பகவான் தக் லேஜா சக்தேஹே. அவங்கள பொறுத்த வரைக்கும் குரு தான் மனித ஒரு மனிதனை கடவுள் வரைக்கும் எடுத்து செல்லக்கூடியவர். குரு கே பினா யகு கபி சம்பவ் நகிஹே. ஒரு குரு இல்லாமல் ஒரு வழிகாட்டுதல் இல்லாமல் நமக்கு இது எப்பவும் சம்பவம் கிடையாது, இது நடக்கக்கூடியது கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க, சாத்தியம் கிடையாது. சந்த் கபீர், நம்ம கபீரை பற்றி ஏதாவது ஒரு சந்த் கபீரனுடைய இடம் என்ன ஞான்மார்க்கி ஷாக்கால அப்படிங்கிறத பார்க்கணும்னு சொல்லியிருக்காங்க இல்லையா க்வெஸ்சனில். இப்போ நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம். ஞான் ஸ்ரேயி ஷாக்காக்கே சப்சே பிரமுக கவிதோ சந்த் கபீர் தாஸ் ஹே. ஞான் ஸ்ரேயி ஷாக்காவினுடைய மிகவும் முக்கியமான கவியாக யாரை நாம் சொல்கிறோம்? சந்த் கபீர்தாஸ் சொல்கிறோம். ஹிந்து முசல்மான் தோனோ தர்மோங் கே அந்த விஸ்வாஸ் கா கண்டன்கர் இன்ஹோனே ஞான் கா பிரசார் கியா. அங்கே ஏற்கனவே பார்த்த விஷயம்தான், அதை இவரும் செய்தார், கபீர் செய்தார் அப்படிங்கிறதுனால அது இன்னொரு தடவை இங்கே வந்திருக்குது. ஹிந்து முஸ்லீம் தர்ம ரெண்டு தர்மத்திலையும் ரெண்டு ரிலீஜன்லையும் ரெண்டு மதத்திலையும் இருக்கக்கூடிய மூட நம்பிக்கைகளை கண்டனம் செய்து அவங்களுக்கு ஞானத்தை வழங்கினார், ஞானத்தை பரப்பினார். பகவான் அவரு பக்திக்கோ மான்னே பர்பி பகவான் கே ரூப் அவரு ரங்குக்கோ நகி மான்கர் சச்சே ஞான் கா பிரச்சார் இன்னொனே அப்னி ரச்சனாவோன்சே கியாத்தா. பகவான் கடவுள் அப்படிங்கிற கடவுள் மற்றும் பக்தி அப்படிங்கிறத அவர் நம்பினாலும் அதுக்கு ஒரு உருவம் உண்டு, வடிவம் உண்டு, வண்ணம் உண்டு அப்படிங்கிறத அவர் ஏற்றுக்கொள்ளாமல் நகி மான்கர் ந மான்கர் சச்சே ஞான்கா மெய்யறிவு அப்படிங்கிறத அவர் என்ன செஞ்சார், பிரச்சாரம் செய்து தன்னுடைய படைப்பின் மூலமாக அவர் பிரச்சாரம் செய்தார். ஸோ தான் எழுதின செய்யுள் மூலமாக ஜீவனி அவருடைய வாழ்க்கை. கபீர் கா ஜன்ம ஏக் வித்வா பிராமணி கி கோக்குமே சே ஹுவாத்தா. ஒரு பிராமண பெண் அவங்களுடைய அவங்க விதவை அவங்களுடைய கர்ப்பத்தில் இவர் பிறந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. கோக்குன கர்ப்பம், கர்ப்பப்பை. நீமா நீரு நாமக்கு தோ முசல்மான் தம்பதி தம்பதி கே யஹா ஏ படே ஹுயேத்தே. நீரு நீமாங்கிற முஸ்லீம்கள்கிட்ட இவர் பிராமணர்களுக்கு பிறந்தாலும் அவர் வளர்ந்தது முஸ்லீம்கிட்ட தான். ஏன்னா அவங்க வந்து ஒரு விதவை அப்படிங்கிறதுனால மக்கள் ஏதாவது பேசுவாங்க, தவறாக பேசுவாங்கன்னு என்ன செய்கிறாங்க, அந்த குழந்தைய விட்டுட்டு போயிடுறாங்க. அதனால அவங்க வளர்க்குறாங்க, அவங்க எடுத்து வளர்க்குறாங்க. கபீர் அனுப்படுத்தே அவர் படிக்கலை. ஆத்மானுபவ்சே ஏ மகான் பனேத்தே. ஆத்ம அனுபவ், தனக்கு கிடைச்ச சுய அனுபவத்தின் மூலமாக அவர் மகானாக ஆனார். இன்கி பாஷா சத்துக்கடி தீ சதுக்கடி. இவருடைய மொழி கடிபோலின்னு சொல்லாமல் அது என்ன சொல்லுவாங்க, சதுக்கடி, அது எல்லாமே மிக்ஸ் ஆகி இருக்கும், இதுதான் அப்படின்னு சொல்லாமல் கிச்சடி மாதிரி இருக்கும், அதனால் அப்படி சொல்கிறாங்க. அப்போ நீ மகான் பாவனாவோ சே ஏ சந்த் கவி சித்துகுயே. தன்னுடைய சிறந்த எண்ணங்களால் கருத்துக்களால் அவர் ஒரு துறவி கவியாக ஆகினார், நிரூபணமானார். இன்கே அநேக சிஷ்யபனே, இவங்களுக்கு சிஷ்யர்களும் நிறைய பேர் சேர்ந்தாங்க. இன்கே சிஷ்யோமே ஹிந்து முசல்மான் அவரு சிக் பீத்தே. மூன்று விதமான சிஷ்யர்களும் இருந்தாங்க, அதில் ஒற்றுமையாக இருந்தாங்க. அப்னி வாணி ததா பாவனாவோ சே கபீர் சதா கேலியே அமர் பனேஹே. தன்னுடைய வாணி
அதாவது சொற்கள், பாடல்கள் மூலமாக தான் சொன்ன சொற்கள், அத்தோடு பாவனாவும் அதில் வெளிப்படுத்திய உணர்வுகள், இதன் மூலமாக எண்ணங்கள் மூலமாக அவர் சதா கேலிய அமர்பனே, ஒரு அழியா புகழை அவர் என்றும் பெற்றார், என்றைக்கும் அழியா புகழை பெற்றார். சமாஜ் சுதாரக், ஒரு சமுதாய சீர்திருத்தவாதியாக அவர் எப்படி இருந்தார் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. கபீர் சமாஜ் சுதாரக் தே, ஒரு சமுதாய சீர்திருத்தவாதியாக இருந்தார். சமாஜ் ததா லோகோங்கோ அந்தவிஸ்வாசம் சே தூர் கர்னா உன்கா உத்தேசிய ரஹா, சமுதாயம் மற்றும் மக்களை அந்தவிஸ்வாஸ் மூட நம்பிக்கையிலிருந்து விலக்குவது அவருடைய நோக்கமாக இருந்தது. வே ஹிந்து அவர் முசல்மான் தோனோ கா கண்டன் மண்டன் கியா கர்த்தே தே, ரெண்டு பேரையுமே அவர் கண்டனம் செய்தார், ரெண்டு பேர்கிட்ட இருக்கக்கூடிய குறைகளை அவர் கண்டனம் செய்தார். ஏ பகவான் அவர் பக்திக்கு சக்திக்கோ அவசியமான் தேத்தே, கடவுள் அப்புறம் பக்தி இது இரண்டுக்கும் இரண்டிலும் இருக்கக்கூடிய சக்தி வந்து ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத அவர் விரும்பினார். ஏ ராம் நாமுக்கோ அப்னா தேத்தே, ராம நாமம் அப்படிங்கிறத அவர் தன்னுடைய நாம வழிபாட்டிற்காக ஏற்றுக்கொண்டார். லேக்கின் இன்கா ராம் அயோத்தியா கே ஸ்ரீராம் நஹீத்தே, ஆனால் அவர் சொன்ன அந்த ராம் அப்படிங்கிற நாமம் வந்து அயோத்தியாவில் இருக்கக்கூடிய ராமரை குறிக்கவில்லை, ஸ்ரீராமரை குறிக்கவில்லை. ஏ நிடர் தே, இவர் சற்றும் பயம் இல்லாதவர், டர்ன பயம், நிடர்ன பயமற்ற. அப்னி பாவனாவோ கோ பினா கிசி டர் லோகோ தக்கு பவுஞ்சானேமே ஏ சஃபல் ரஹே, தனக்கு தோன்றக்கூடிய எண்ணங்கள் உணர்வுகளை பினா கிசி டர், எந்த ஒரு பயமும் இன்றி அச்சமும் இன்றி மக்களிடம் சென்றடைய செய்வதில் இவர் வெற்றி கண்டார். தர்ம ஜாதி ஆதிக்கோ வே கபி நஹி மாந்தேத்தே, மதம் தர்ம ரிலிஜன் அப்படிங்கிறது ஜாதி அப்படிங்கிறத ஒரு நாளும் இவர் நம்பியதில்லை, ஏற்றுக்கொண்டதில்லை, அதுக்கு மரியாதை செய்ததில்லை, மதிச்சதில்லை. சமாஜ்சே அந்தகார்கோ தூர் கர்னா என்கா தியேயரஹா, இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அந்தகார் இருள், இருள்னா இந்த இடத்துல அறியாமை, அதை விளக்குவது தான் அவருடைய நோக்கமாக இருந்தது, முக்கிய கொள்கையாக இருந்தது. வே சமாஜுமே சத்குணோங்கோ ஸ்தான் தேனா சாத்தேத்தே, இந்த சமுதாயத்தில் சத்குண் நல்ல குணங்களுக்கு இடமளிக்க விரும்பினார். அடுத்து கடைசியாக அவருடைய படைப்புகளை நம்ம பார்க்க போகிறோம். பீஜக், பீஜக் அப்படிங்கிற தொகுப்பில் இவருடைய மூன்று படைப்புகள் தொகுக்கப்பட்டிருக்கு. கபீர் கி தீன் பிரமுக் ரச்சனாயே சாக்கி சபதி அவர் ரமைனி, இப்படி மூன்று பிரிவாக இவர் ஒரு பதுகள் எழுதியிருக்காரு. சாக்கி தோஹே மேஹே, இரண்டடி செய்யுள்ள எழுதப்பட்டது சாக்கி. ஜீவன்கே அநேக உதாரண்கே, இதில் வாழ்க்கையின் சம்பந்தமாக நிறைய உதாரணங்களை சொல்லி அதனுடைய தீர்வுகளையும் கஷ்ட நஷ்டங்கள் தீர்வுகள் எல்லாத்தையும் சொல்லியிருக்கார். சபத் க அர்த்த ஷப்த், ஷப்துங்கிற வார்த்தை தான் சபத் அப்படின்னு அவங்க சதுக்கடியில் சொல்கிறாங்க. ஸோ சப்த் அப்படின்னா சொல் இல்லையா, யகு பதம் சே ரச்சித்து ஹே, பது ஆறடி எட்டடி பத்தடி அப்படிங்கிற செய்யுள்ள அமைச்சிருக்காங்க, ஒரு செய்யுளாக அமைச்சிருக்காங்க. அது வந்து குரல் வடிவில் தோஹா வடிவில் இருந்தது, இது வந்து பது வடிவில் இருந்தது. ரமைனி கேய பது ஹே, பாடத்தகுந்த ஒன்றாக இருந்தது. நம்ம இப்போ கூட கேள்விப்பட்டிருப்போம் கபீர்தாஸோடதெல்லாம் என்ன செய்வாங்க, ஒரு பாட்டாக பாடுவாங்க, தோகையே பாட்டாக பாடுவாங்க. ஸோ அந்த ரமைனிங்கில் இருக்கக்கூடிய பதுகளும் பாடத்தக்கதாக இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க, அதுவும் நம்ம கேட்டிருப்போம். இஸ்மே உன்கா ஆத்மானுபவுக்கோ ஸ்தான் மிலாகே, தன் சுயமாக தான் பெற்ற அனுபவங்களை தான் இந்த படைப்பில் அவர் சொல்லியிருக்கார், இந்த பதுகளில் சொல்லியிருக்காரு. இன்கி வாணிகா சங்கிரக பீஜக்கு ஹே, அவருடைய வாணி அதாவது அவருடைய விஷயங்கள், அவர் சொன்ன கருத்துக்கள் எல்லாமே பீஜக் அப்படிங்கிற இந்த எல்லாமே பீஜக் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தில் சங்கிரக தொகுக்கப்பட்டுள்ளது. பீஜக்மே சாக்கி சபத் அவரு ரமைனி கோ ஸ்தான் தியாகையாக, ஸோ அவர் படைச்ச எல்லாமே பாடிய எல்லாமே, ஏன்னா இவர் எழுத மாட்டார், அவர் சொல்ல சொல்ல மற்றவங்க எழுதுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க, அவர் பாட்டு வேகமாக சொல்லுவார் அப்படிம்பாங்க. ஸோ அந்த அவர் சொல்லிலிருந்து வெளிப்பட்ட அந்த அத்தனை விஷயங்களும் பீஜக் அப்படிங்கிற ஒரு இதில் தொகுத்திருக்காங்க. இந்த மூன்று படைப்புகளும் அதில் இடம் பெற்றிருக்கிறது. அப்பனி மகான் வாணி ததா நிடர்த்தா கே சாத் சமாஜ் சுதாரக்கு ஹோனே கே காரன் சாகித்யமே கபீர்கோ அனுமோல் ஸ்தான் பிராப்த் ஹே. ஸோ இலக்கியத்தில் அவருக்கு அனுமோல் விலை மதிப்பில்லாத ஒரு இடம் கிடைத்திருக்கிறது. தன்னுடைய வாணி சொற்கள் மூலமாகவும் நிடரத்தா பயமற்ற அந்த தன்மையினாலையும் அச்சமற்ற நிலை பயமற்ற நிலை
தைரியமான அந்த குணம், அப்புறம் சமுதாய சீர்திருத்தவாதியாகவும் இருந்த காரணத்தினால அவருக்கு ஒரு ஹிந்தி இலக்கியத்தில் ஒரு தனிப்பட்ட இடம் கிடைச்சிருக்கிறது. அதாவது ஒரு ஒப்பில்லாத இடம் கிடைத்திருக்கிறது, மதிப்புமிக்க இடம் கிடைத்திருக்கிறது. அப்போ நீ பாவனாவோமே வே மகான் சித்த ஹுயே, அவங்களுடைய கொள்கைகள், உணர்வுகள், எண்ணங்கள், அதன் மூலமாக அவர் சிறந்த மகான் அப்படின்னு நிரூபணமாயிருக்காரு. ஏ அப்னி ரச்சனாவோமே ஞான் ஸ்ரேயி மார்க்கே பிரவர்த்தக்கு அவரு உன்னாயக்கு சித்து ஹோத்தேஹே, தன்னுடைய படைப்பின் மூலமாக ஞான் ஸ்ரேயி மார்க்கினுடைய பிரவர்த்தக்கு, அதனுடைய ஃபவுண்டர், அதனுடைய அடிகோலிய ஒரு தலைவர் அப்படின்னு நம்ம அதை எடுத்துக்கலாம். அதுவும் போக உன்னாயக் அதை மேம்படுத்தி கொண்டு வந்தவர், வளர்த்தவர், உயர்நிலைக்கு கொண்டு வந்தவர் அப்படின்னு இவர் நிரூபணமாகிறார். இது ஒருத்தங்க ரெக்வெஸ்ட் பண்ணதுனால இதை அப்லோட் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.